ஆடைக்கு மேல் தொடுவது பாலியல் சீண்டல் இல்லை என்ற மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் 12 வயது சிறுமியை இளைஞர்கள் ஆடைக்கு மேலே உடலை தொட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக சிறுமியின் பெற்றோர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் ஆடைக்கு மேலே உடலை தீண்டுவது பாலியல் குற்றமாகாது என தீர்ப்பு வழங்கிய மும்பை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுவித்தது. பெரும் சர்ச்சையை கிளப்பிய இவ்விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வில் முறையிட்டார். மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் எதிர்காலத்தில் பல்வேறு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் முறையிட்டார். இதனையடுத்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி வந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி யு லலித் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டைகளில் இருந்து தப்பிக்க நீதிமன்றம் அனுமதிப்பதாக இருக்கக்கூடாது என கூறினார். பாலியல் இச்சையோடு குழந்தையின் மர்ம உறுப்புகளை தொடுவது என்பது ஆடைக்கு மேலாக இருந்தாலும் அது பாலியல் சீண்டல்தான் என்றும் அவை போக்சோ சட்டத்துக்குள் வரும் எனவும் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆடைக்கு மேலே உடலை தீண்டுவது பாலியல் குற்றமாகாது என்ற மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிபதிகள் ரத்து செய்தனர். இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மற்றொரு குற்றவாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய நீதிபதிகள் இரு குற்றவாளிகளும் உடனடியாக சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டனர்.